வணக்கம் மீண்டும் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏ லெவல் ஐசிடி வினாத்தாளில் இடம்பெற்ற வினா ஒன்றுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன் அந்த வகையில் இன்று பகுதி இரண்டில் கட்டுரை வினா பகுதியில் காணப்படும் ஆறாவது வினாவின் டி பகுதியினை இன்றைய காணொளியில் விரிவாக பார்ப்போம் இதற்கு முதலில் என்னால் வெளியிடப்பட்ட மெய்நிகர் நினைவக வினா தொடர்பான காணொலியினை பலரும் பார்வையிட்டுள்ளீர்கள் அக்காணொலி உங்களில் பலருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன் ஐசிடி பாடத்தை பொறுத்தவரையில் விளங்கிக் கொள்வதற்கு கடினமான அல்லது மேலும் தெளிவுபடுத்தல்கள் அவசியமான விடயங்களை வாசித்தும் கேட்டும் அறிந்து கொள்வதற்கான தமிழ் மொழி மூல வளங்களும் வளவாளர்களும் போதிய அளவில் இல்லாத நிலையே காணப்படுகின்றது எனவே இதுபோன்ற பொது வழிகளில் விடயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் பல துறை சார்ந்தவர்களது தெளிவுபடுத்தல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் இக்காணொலியை முழுமையாக பாருங்கள் இறுதியில் என்னால் ஒரு வினா எழுப்பப்பட்டிருக்கின்றது எனவே காணொளியை பார்ப்பதோடு மட்டும் நின்றுவிடாது மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கீழே கொமெண்டில் பதிவிடுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொண்டு இன்றைய வினாவிற்குள் நுழைகின்றேன் இப்பொழுது நீங்கள் வினாவினை திரையிலே பார்க்கக்கூடியதாக உள்ளது இந்த வினாவிலே ஒரு ஐபி முகவரி தொகுதி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது அந்த ஐபி முகவரி தொகுதியானது CIDR நோட்டேஷனில் தரப்பட்டிருக்கின்றது இந்த ஐபி முகவரி தொகுதியிலிருந்து ஏ பி சி டி என நான்கு உபவலைகளை உருவாக்க வேண்டி உள்ளது எனவே இந்த வினாவினுடைய முதலாவது பகுதி இந்த தரப்பட்ட ஐபி தொகுதியின் அதாவது உபவலைகள் ஆக்குவதற்கு முன்னர் இந்த ஐபி தொகுதியினுடைய உபவலை மறைமுகம் சப்நெட் மாஸ்க் யாது என்பதுதான் எழுதும்படி கேட்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வினாவிற்கான விடையினை முதலிலே நாங்கள் பார்ப்போம் உபவலை மறைமுகம் எனப்படுவது தரப்படும் ஐபி முகவரியில் எத்தனை விட்டுக்கள் வலையமைப்பிற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதனை குறிப்பிடுவதாகும் எனவே இதனை குறித்து காட்டுவதற்காக வலையமைப்பிற்காக ஒதுக்கப்படுகின்ற விட்டுக்களுக்கு ஒன்று என்ற பெருமானமும் கொஸ்டிற்காக ஒதுக்கப்படுகின்ற விட்டுக்களுக்கு பூச்சியம் என்ற பெருமானமும் வழங்கப்படும் ஐபி வேர்ஷன் போரில் ஐபி முகவரியானது முப்பத்தி ரெண்டு விட்டுக்கள் நீளமானது இந்த முப்பத்தி ரெண்டு புள்ளியினால் வேறுபடுத்தப்பட்டு எட்டு எட்டு விட்டுகளாக எழுதப்படும் அதை போன்றே இந்த உபவலை மறைமுகமும் எட்டு எட்டு விட்டுக்களாக புள்ளியினால் வேறுபடுத்தப்பட்டு எழுதப்படும் சிஐடிஆர் நோட்டேஷனில் ஐபி முகவரியை தொடர்ந்து சாய்வு கோட்டினால் வேறுபடுத்தப்பட்டு அந்த ஐபி முகவரியில் எத்தனை வித்துக்கள் நெட்வொர்க்கிற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறிப்பிடப்படும் இங்கு இருபத்தி ஆறு என தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஐபி முகவரியில் இருபத்தி ஆறு விட்டுக்கள் வலையமைப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன எஞ்சியுள்ள ஆறு வித்துக்கள் கொஸ்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன எனவே இதற்கான உபவலை மறைமுகத்தை நாம் எழுதும் பொழுது இருபத்தி ஆறு ஒன்றுகளும் பூச்சியங்களும் இந்த இடம்பெறுதல் வேண்டும்க்களும் பிரித்து எழுதப்படும் எனவே இந்த உபவலை மறைமுகத்தினை டெசிமல் என்பது பெறப்படும் இதுவே தரப்பட்ட ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ என்ற ஐபி தொகுதியின் இனி நாம் வினாவின் இரண்டாம் பகுதிக்கு செல்வோம் குறித்த உபவளைகளின் எண்ணிக்கையை உருவாக்குவதற்கு தேவைப்படும் விருந்தோம்பி விட்டுக்களின் எண்ணிக்கை எழுதுகிறது இங்கு நாம் உருவாக்க வேண்டிய உபவளைகளின் எண்ணிக்கை நான்கு ஆகும் எனவே இந்த நான்கு உபவிலைகளையும் முகவரி இடுவதற்கு எத்தனை விட்டுக்களை கொஸ்டிட்டாக ஒதுக்கப்பட்ட விட்டுக்களில் இருந்து எடுக்க வேண்டும் என்பதே இந்த வினாவாகும் எனவே நான்கை இரண்டின் அடுக்குகளில் நாம் எழுதினால் இரண்டின் இரண்டாம் அடுக்கு என புறப்படும் எனவே இங்கு தேவைப்படுகின்ற விட்டுக்களின் எண்ணிக்கை இரண்டு ஆகும் இதுவே இந்த வினாவிற்குரிய விடையாகும் எனவே இப்பொழுது நான்கு உபவெலைகள் ஆக்கியதன் பின்னர் புதிய உபவிலை மறைமுகத்தில் மேலதிகமாக இரண்டு ஒன்றுக்கள் சேர்க்கப்படும் எனவே புதிய உபவிலை மறைமுகத்தில் இருபத்தி எட்டு ஒன்றுகளும் நான்கு பூஜ்யங்களும் இடம்பெறும் இதனை நாம் டொட்டட் டெசிமல் நொட்டேஷனில் எழுதினால் புதிய டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டாட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டாட் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஃபைவ் டாட் டூ என்பது பெறப்படும் இது இவ்வினாவில் கேட்கப்படவில்லை எனினும் அடுத்த வினாவிற்கு விடையளிப்பதற்கு அவசியம் ஆகும் இனி நாம் மூன்றாவது வினாவிற்கு செல்வோம் உபவலையமைப்பின் பின்னர் கீழே காட்டப்பட்டுள்ள அட்டவணையை பூரணப்படுத்த அதாவது உருவாக்கப்பட இருக்கின்ற நான்கு உபவலைகள் <ETS> நதும் Network Address First Usable IP Address Last Usable IP Address Broadcast Address என்பன இந்த அட்டவனையில் பூர்ணப்படுத்தப்படல் வண்டும். எனவே இந்த வினாவிற்கு அளிப்பதற்கு நாம் மீண்டும் இந்த CIDR Notation பெட்டி பார்ப்போம் இந்த CIDR Notationில் முதலில் IP முகவரியும் அதனைத் தொடர்ந்து அந்த ஐபி முகவரியில் எத்தனை விட்டுக்கள் வலையமைப்பிற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்ற விவரமும் தரப்படும் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த ஐபி முகவரியானது இந்த சிஐடிஆர் நொட்டேஷனிலே காணப்படுகின்ற ஐபி முகவரியானது பொதுவாக வலையமைப்பு முகவரியாக காணப்படும் இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் இந்த ஐபி தொகுதியில் காணப்படுகின்ற தனியான ஒரு ஐபி முகவரியும் தரப்படலாம் எனவே தரப்பட்ட சிஐடிஆர் நோட்டேஷனில் இருந்து இந்த ஐபி தொகுதியினது வலையமைப்பு முகவரியை முதலிலேயே நாம் கண்டுகொள்ள வேண்டும் இந்த ஐபி தொகுதியின் வலையமைப்பு முகவரியை எவ்வாறு அதன் சிஐடிஆர் நொட்டேஷனில் இருந்து அறிந்து கொள்ள முடியும் என பார்ப்போம் சிஐடிஆர் நொட்டேஷனில் காணப்படும் ஐபி முகவரிக்கும் அதன் சப்நெட் மாஸ்கிற்கும் இடையே பைனரி அண்ட் ஒப்பரேஷனை மேற்கொள்வதன் மூலம் அத்தொகுதியின் வலையமைப்பு முகவரியினை அறிந்து கொள்ள முடியும் தரப்பட்ட வினாவில் காணப்படும் என அறியாற அதன் IP முகவரி 192.168.56.32 என அண்ட் ஃபிஃப்டி அதன் உபவலை ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் ஆகும் எனவே இந்த இரண்டு பெருமானங்களையும் அதாவது ஐபி முகவரியையும் உபவலை மறைமுகத்தினையும் துவித வடிவிற்கு மாற்றி அவை இரண்டுக்கும் இடையே அண்ட் ஆபரேஷனை பைனரி அண்ட் ஆபரேஷனை மேற்கொள்வதன் மூலம் வலையமைப்பு முகவரி கண்டறியப்படுகின்றது எனவே இங்கு இத்தொகுதியின் வலையமைப்பு முகவரியாக ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ டாட்

கொஸ்டிக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த ஐபி தொகுதியில் ஐபி முகவரிகளின் மொத்த எண்ணிக்கை ரெண்டின் ஆறாம் அடுக்கு ஆகும் அதாவது அறுபத்தி நான்கு ஐபி முகவரிகள் இந்த ஐபி தொகுதியிலே காணப்படுகின்றன எனவே இங்கு பிறப்படக்கூடிய ஐபி முகவரிகளின் வீச்சை நாம் பார்ப்போமாக இருந்தால் ஆரம்ப 192.168.56.0 ஒன் ஹண்ட்ரட் 192.168.56.63 என்பதாகும் எனவே இந்த வீச்சில் காணப்படும் அறுபத்தி நான்கு ஐபி முகவரிகளையும் நான்கு உபவிலைகளாக நாம் வகுக்கின்ற பொழுது அவ் ஒவ்வொரு உபவளையிலும் பதினாறு ஐபி முகவரிகள் கிடைக்கப்பெறும் எனவே அவ் ஒவ்வொரு உபவெலையினதும் நெட்ஒர்க் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் லாஸ்ட் ஐபி அட்ரஸ் புரோட்காஸ்ட் அட்ரஸ் என்பன இந்த அட்டவணையிலே தரப்பட்டிருக்கின்றன இதுவே இந்த மூன்றாவது வினாவிற்குரிய விடையாக அமைகின்றது எம்மால் பெறப்பட்ட நெட்வொர்க் அட்ரஸ் புரோட்காஸ்ட் அட்ரஸ் என்பவை சரியானவையா என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக இங்கு நாம் அரின் சிஐடிஆர் கால்குலேட்டரை பயன்படுத்தி அதனை கணித்துக் கொள்ளலாம் இங்கே சிஐடிஆர் நோட்டேஷனில் காணப்படும் ஐபி அட்ரஸ் மற்றும் ஐபி முகவரியில் வலையமைப்பிற்காக பயன்படுத்தப்படுகின்ற வீட்டுக்களின் எண்ணிக்கை என்பவற்றை வழங்குவதன் மூலம் இங்கு நெட்வொர்க் அட்ரஸ் புரோட்காஸ்ட் அட்ரஸ் என்பன இங்கு புறப்பட்டிருக்கின்றன இந்த விடைகள் எமது விடையோடு ஒத்திருப்பதை நாம் அவதானிக்க உள்ளது இவ்வினாத்தாளிற்குரிய புள்ளி இங்கே காட்டப்பட்டது போன்ற இன்னமொரு விடையும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடை தொடர்பான உங்களது கருத்துக்களை நான் எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் இங்கு சிஐடிஆர் நோட்டேஷனில் தரப்பட்ட ஐபி முகவரியானது வலையமைப்பு முகவரியாக எடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ என்பது வலையமைப்பு முகவரியாக எடுக்கப்பட்டிருந்தால் அங்கு பெறப்படக்கூடிய மொத்த ஐபி முகவரிகளின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு ஆகும் அதாவது 192.168.56.32 தொடக்கம் 192.168.56.63 வரையான வீச்சிலேயே இந்த IP முகவரிகள் காணப்படும் எனவே இதனை நான்கு உபவலைகளாக வகுக்கின்ற பொழுது ஒவ்வொரு உபவலையிலும் ஐ பி முகவரிகளின் எண்ணிக்கை எட்டு ஆக காணப்படும் எனவே இங்கு உபவலை மறைமுகம் தரப்பட்ட சிஐடி ஆர் நோட்டேஷனில் இருபத்தி ஆறு என்பதற்கு பதிலாக இருபத்தி ஏழு என வழங்கப்பட்டிருந்தால் மாத்திரமே இந்த விடையினை சரியானதாக நாம் கருதிக் கொள்ள முடியும் இப்பொழுது பயன்படுத்தி இந்த ஆரம்ப முகவரியையும் இறுதி முகவரியையும் வழங்கி அதற்கான சிஐடிஆர் நோட்டேஷனை நாம் கணிக்கும் பொழுது உப வலை மறைமுகம் அதாவது இந்த ஐபி தொகுதியில் வலையமைப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள விட்டுக்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு எனவே பெறப்படுகின்றது எனவே இந்த இரண்டாவது மாற்று விடை தொடர்பான உங்களது கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த விடயங்கள் தொடர்பாக எமது மாணவர்களுக்கு நாம் தெளிவான சிறந்த விளக்கத்தை வழங்குதல் அவசியமாகும் எனவே இதற்கு பக்கபலமாக இத்துறை சார்ந்த ஆசிரியர்கள் அறிஞர்கள் இவ்விடை தொடர்பான உங்களது கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் எனது யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலம் அவ்வப்போது என்னால் வெளியிடப்படும் ஏலவல் ஐசிடி தொடர்பான காணொளிகள் உங்களை வந்தடையும் நன்றி